சஜீவ் ஃபார் சதான் டிஜிட்டல். எனது பிசினஸ் கனெக்ட் நிகழ்ச்சியில் நாம் இன்று சந்திக்க போகும் நபர் பீப்புள் அண்ட் ப்ராசஸ் என்ற ஏரியாவில் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் நடத்தி கொண்டிருக்கும் விக்ரோ ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் நிறுவனத்தின் பார்ட்னர் ஆகிய அருண்குமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். சார், எனது பிசினஸ் கனெக்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் எங்கிருந்து வரீங்க? ஆக்சுவலாக நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து இருக்கேன். ஏன்னா நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே திருநெல்வேலியில் தான். ஸோ நான் இங்கே திருநெல்வேலியில் தான். சார், உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் ஒன்று சொல்லலாமா சார்? ஆக்சுவலாக நான் என்னோடய ஸ்கூலிங் ஸ்டார்ட் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் வீராவட்டிப்பட்டினம்னு ஒரு ஊரில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எயித்துலேருந்து நான் வந்து இங்கே சென்சியஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய இன்ஜினியரிங் இது என் தொழில்நுட்ப படிப்பு எல்லாமே இங்கே தான் திருநெல்வேலியில் தான் படித்தேன். சார், நீங்கள் படித்து முடித்த உடனே வேலையில் சேர்ந்தீங்களா, அதான் வேறு ஏதாவது பண்ணி நீங்கள் இருந்தீங்களா? இல்லை, நான் படித்து முடித்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக கோயில்பட்டியில் இருக்கிற லாயல் டெக்ஸ்டைல் மில்லில் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். ஒரு டீசல் இன்ஜினோட சர்வீஸ் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அதுதான் என்னோடய முதல் ஜாப்னு சொல்லலாம். அதில் இருந்து தான் அடுத்து படிப்படியாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் நான் தொழிலுக்கு வந்தேன். சார், உங்களுடைய பிஸ்னஸோட பெயர் என்ன? எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த பிஸ்னஸ்? எங்க நிறுவனத்தோட பேர் வந்து விக்ரோ. ஆக்சுவலாக விங் அப்படிங்கிறது டபிள்யூஇ கிடையாது, விடபிள்யூஇ அப்படின்னு போடுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா விக்ட்ரி என்டர்பிரனர் என்டர்பிரைஸ், அதாவது தொழில் முனைவோருக்கான நிறுவனமாக இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரை நாங்கள் செலக்ட் பண்ணோம். வி அப்படிங்கிறது வந்து விக்ட்ரி என்டர்பிரனர் என்டர்பிரைஸ். அது ஆண்டர்பிரனரோட வளர்ச்சிக்காக இந்த நிறுவனம் வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் விக்ரோ அப்படிங்கிற பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். இது ஆரம்பித்து நிறுவனமாக ஃபார்ம் ஆகி ஆக்சுவலாக இந்த பேரில் செயல்பட ஆரம்பித்து இப்போ 2 வருடங்களாக அங்கே நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு. விக்ரோ என்ற நிறுவனத்தை சார் ஏன் ஆரம்பிச்சிங்க, அதற்காக ஏதாவது காரணங்கள் இருந்ததா? விக்ரோன்னு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நிறைய ட்ரைனிங், கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக வந்து மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளராக நான் நிறைய செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த டைமில் வந்து நிறைய நிறுவனத்தில் நம்ம வந்து பயிற்சிக்காக போகும்போதும் அங்கே இருக்கிற தொழில் முனைவரை சந்திக்கும்போது அவங்க வந்து நிறைய தனிப்பட்ட முறையில் ஷேர் பண்ணும்போது முன்னாடியை விட இப்போ ரொம்ப வேகமாக, நான் ஆரம்பிக்கும் போது இருந்ததை விட இப்போ ரொம்ப வேகமாக ஓடுறேன், ஆனால் என்னோடய வளர்ச்சிங்கிறது ஒரு அளவுக்கு மேலே இல்லை, இப்போ வந்து நின்ன இடத்துலே ரொம்ப வேகமாக ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனாலும் அந்த வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்காக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்து அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து இடத்துல கட்டத்தை நோக்கி ஓட விடாமல் எதெல்லாம் இழுத்து பிடிக்குது அப்படின்னு பார்க்க பேச ஆரம்பித்து அப்போ அது சம்மந்தமாக நண்பர்களுக்கு உதவுறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த நிறுவனம். அது இதுக்குன்னு ஒரு பேர் போட்டு ஃபார்ம் ஆகலையே ஒழிய மற்றபடி அதுக்கு முன்னாடியே அதுக்கான ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணி அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து இது பொதுவாக இது எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. நம்ம பகுதிகளில் நிறைய வளர்ந்து வர்ற நிறுவனங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே வளர்ச்சி இல்லாமல் அல்லது வந்து இவ்வளோதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தேங்குற மாதிரி ஒரு இதை நிறைய நண்பர்கள்ட்ட பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து இதை ஒரு நிறுவனமாக ஆரம்பித்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அதுதான் வந்து இந்த விக்ரோ அப்படிங்கிறது ஆரம்பிக்க காரணம். சார், உங்களுடைய நிறுவனம் இந்த திருநெல்வேலி பகுதியில் எந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு? ஆக்சுவலாக எங்கள் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா நியூ திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் எஸ்டிசி காலேஜ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 meters வந்து நம்மளுடைய நிறுவனம் அமைந்திருக்க காம்ப்ளெக்ஸில் ஜேம் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதில் 2வது மாடியில் நம்மளுடைய நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுடைய இந்த ஸ்தாபனத்தில் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ? ஆக்சுவலாக நம்ம நிறுவனத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டர்பிரனருக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்குது. அதாவது ஒரு மார்க்கெட்டிங் அனலைஸில் ஆரம்பித்து அவங்களோட எல்லா வகையான சப்போர்ட்டும், ஒரு புதுசாக ஆண்டர்பிரனராக உருவாகணும்னாலும் வி ஆர் சப்போர்ட்டிங், அவங்களோட
அண்டர்பிரினர்ஸ் ஸ்கில்ல அசஸ் பண்றதுல ஆரம்பிச்சு அவங்களோட அடுத்தடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதும் பண்ணுறோம். அதே சமயத்தில் ஏற்கனவே இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடிங்காகவும் அது அதில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கின வளர்ச்சிக்கும் வந்து நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். சந்தேகப்பன் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலாக எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னோட ஆஃபீஸில் வந்து என் மிஸ்ஸஸ் தான் வந்து நான் இல்லாதப்பவும் ஆஃபீஸை பார்த்துக்கிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாருமே வந்து இந்த என்னோட நிறைய ட்ராவல் பண்ணுவோம், நிறைய வெளியே போயிட்டு வருவோம். அதுக்கு வந்து ஃபேமிலி இவ்வளோ சப்போர்ட்டிவாக இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து சாத்தியப்படாத தொழில் தான். ஏன்னா லேட் நைட்டு வர்றதும் லேட் நைட்டு கிளம்பி போகிறது தான் என்னோடய தொழிலாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வீடு இவ்வளோ சப்போர்ட் பண்ணலை, ஃபேமிலியாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா இதை செய்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா என் மிஸ்ஸஸ் வந்து என்னோடய பேக் அண்ட் ஒர்க் எல்லாமே அவங்க தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தொழில் நிறுவனத்தில் கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த வகையான கன்சல்டிங் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் சொல்ல போகிற அந்த முதல்ல வந்து ஒரு நிறுவனத்துல இருந்து எங்களை அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் அவங்கள வந்து முதல்ல அசஸ் பண்ணுறோம். முதல்ல வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ தேவைக்கு ஏற்போம் அதை வந்து அசஸ் பண்ணி அவங்களோட வேரியஸ் ஒரு 8 கேட்டகரியில் அவங்களோட மேனுவ ஹச்ஆரு, அப்புறம் வந்து அவங்களோட ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸு, அவங்களோட பிஸ்னஸ் ஏரியா, அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையுமே ஒரு அசஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா அதில் வந்து எது எது வந்து உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, எது எது வந்து கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம். அதை பேஸ் பண்ணி இப்போ இம்மிடியேட்டாக இது இதை சரி பண்ண வேண்டிய இருக்குது, இது இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அதில் இருந்து ஒரு நாங்களும் அந்த நிறுவனத்தோடும் வந்து ஒரு மியூச்சுவலாக பேசி சில நேரங்களில் அவங்க சில விளக்கங்களும் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கேருந்து அதை ஆரம்பிக்கிறது அப்படின்னா எதை எதை இம்மிடியேட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், இந்தந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற பகுதிகள் அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியான்னு சொல்லி சொல்கிற ஏரியாக்களில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஏரியாக்களில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் வந்து எங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங். நீங்கள் பிஸ்னஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கீங்க, கம்பெனிகளுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நம்ம ட்ரைனிங் எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நீட் பேஸ்டாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயீஸுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, சில கம்பெனிஸில் வந்து அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்னு சொல்லுவாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் பழகிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சில நேரங்களில் அந்த ஈகோ இஷ்யூஸ் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அது மாதிரி நிறைய ப்ராப்ளமும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது போக சில நேரங்களில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட், இந்த ப்ரொஃபஷனல் டச் இல்லாமல் இருக்கலாம். அதாவது இப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு மெயில் அனுப்புறது அப்படின்னா ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்காது. அந்த மாதிரி நிறைய அந்த ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிற இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறாங்கன்னு சொல்லி அதுலேயும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அது போக வந்து ஒர்க் பிளேஸ் எத்திக்ஸ்னு சொல்கிற ட்ரைனிங்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பேசிக்காக நம்மளுடைய இது எப்படி இருக்கும்னா நீட் பேஸ்டாக இருக்கும். அவங்க என்ன அந்த ஆண்டர்பிரினர் அந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸை இது பண்ணுறாங்களோ அதை கொடுக்குறோம். இது போக சேல்ஸுன்னா சேல்ஸுக்குன்னு தனி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அந்த பேசிக்காக வந்து நீட் பேஸ்டு தான், நீட் பேஸ்டு ட்ரைனிங் தான் நம்மளுடைய ட்ரைனிங். சார், நீங்கள் இப்போ ட்ரைனிங் எடுக்கிறீங்க, அதே மாதிரி கன்சல்டிங் கொடுக்குறீங்க, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பீரியடாகவே ஷெட்யூல் பண்ணிடுவோம். ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து இப்போ என்னென்ன டேட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி, அதே சமயத்தில் நம்ம டீமோட இதை பொறுத்து தான் வந்து நம்ம கம்பெனிஸை எடுத்துக்கிறது. நிறைய வந்து நிறைய கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யாமல் இருக்கிறதுன்னு இருக்காது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய டீமோட இதுக்கேற்ற மாதிரி அந்த ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். நிறைய கம்பெனிஸை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான இதை பண்ணுறதில்ல. ஆனால் ட்ரைனிங் வைஸ் பார்க்கும்போது நிறைய நம்மளுடைய
ட்ரெயினர் ட்ரெயினர் நிறைய பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ட்ரைனிங்கில் எந்த இதுவும் வராது. இந்த கன்சல்டிங் மட்டும்தான் அதுக்குன்னு அந்த டீம் இருக்கிற டீமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரே நேரத்தில் ஒரு மூணு கம்பெனி இல்லை நாலு கம்பெனி அந்த அந்த லெவல்லே நிப்பாட்டிக்கிறோம், அதுக்கு மேலே எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இந்த வீக்ரோண்ட நிறுவனம் அவங்கள்ட்ட ரீச் ஆகுது? இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம 13 வருஷமாக இந்த ட்ரைனிங் அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். இந்த 13 வருஷத்தில் நம்ம க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம காலேஜஸ் கம்பெனிஸ் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நிறைய இடங்களில் சென்னையில், பாண்டிச்சேரியில், தஞ்சாவூரில், கும்பகோணம், அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாமே, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் சொல்ல போகிறோம்னா இந்த பக்கம் நாகர்கோவில், திருநெல்வேலி அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே நம்ம ட்ரைனிங். கன்சல்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இது வந்து திருநெல்வேலி இந்த மாதிரி இந்த இந்த பகுதியில் இருந்தால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இது நம்மளுடைய டீமில் இருந்து நிறைய சென்னை அங்கே எங்கேன்னு எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் வி க்ரோ அப்படிங்கிற இதில் இருந்து இப்போதைக்கு நம்ம திருநெல்வேலி சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற கம்பெனிகளில் தான் நம்ம ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். சார், நீங்கள் பல இடங்களில் பிஸ்னஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி உங்களால் சொல்ல முடியுமா சார்? ரெண்டு விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து உடனே ஞாபகம் இருக்கிற ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று வந்து ஒரு கம்பெனியில் வந்து இங்கே திருநெல்வேலியில் இந்த பகுதியில் சவுத்தில் இருக்கிற கம்பெனியில் ஒரு கம்பெனியோட இது பழக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு மெயில் மூலமாக ஒரு கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மெயில் மூலமாக தகவல் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப எளிய ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இங்கே உள்ள இங்கே இருக்கிற சில இடங்களில் இருக்கிற கம்பெனியில் என்ன இது இருக்குது அப்படின்னா, மெயில் போட்டு அந்த வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய இன்சல்ட்டாக நினச்சிப்பாங்க. எனக்கு வந்து மெயில் போட்டான், எப்படி அதை போட முடியும் அப்படின்லாம் சண்டையெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. அங்கே வந்து அந்த மெயிலுக்கு சம்மந்தமாக நம்ம ஒரு செஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கம்பெனியோட என்டையர் ப்ராசஸ்ஸு, அதுக்கு முன்னாடி வந்து வாட்ஸ்அப்லேயும் வெறும் ஃபோன் கால்லையும் தான் அது இருந்தது. அது அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் சொன்னாருன்னு சொல்லி இவர் சொல்லுவார், அவர் சொல்லலைன்னு சொல்லுவார், அவர் இந்த மாதிரி சொல்லலைன்னு சொல்லுவார், இந்த டேட்டை சொல்லலைன்னு சொல்லுவார், இப்படி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் மெயில் மட்டும் போட மாட்டாங்க, கேட்டால் அது ஒரு 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 பெரிய ஒரு இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 hours அதை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு, அதுக்கப்புறம் அதில் இன்னொரு பிரச்சனையே இருந்தது என்ன அப்படின்னா, அந்த மெயிலை வந்து எப்படி ட்ராப் பண்ணுறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ரொம்ப ஹார்டாக கேட்குறது, அந்த மாதிரி நிறைய வார்த்தை பிரயோகங்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ நம்ம போய் ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கம்பெனியோட என்டையர் கம்யூனிகேஷனும் மெயில் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முக்கியமான அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வுக்காக இந்த அரசாங்கமும் சரி, கனிமொழி எம்பி மேடம் அவங்களும், ஆஃபர் நிறுவனம் இவங்கெல்லாம் ஒரு ஒரு இணைஞ்சு இலங்கை மறுவாழ்வு தமிழர்களுக்கான மறுவாழ்வுக்கு ஒரு ஓட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு பயிற்சி கொடுத்தோம். அதோட அதாவது அவங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு, வீட்டில் சாதாரணமாக வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இலங்கை பாரம்பரிய உணவை வந்து தமிழக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கான்செப்டில் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஒரு 12 ladies வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பயிற்சி கொடுத்தோம். 2 நாள் கம்ப்ளீட்டாகவே அதை தான் பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சியோட முடிவில் இப்போ வந்து அவங்க தூத்துக்குடியில் ஓலைப்புட்டு அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிச்சு, இலங்கை தமிழர் பாரம்பரிய உணவகம்னு ஆரம்பித்து நடத்திட்டு வர்றது வந்து எங்களுடைய ரீசன்ட் சக்ஸஸாக நான் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். சார், ஜேசிஐ என்ற அமைப்பில் சவுண்ட் ட்ரைனராகவும், ஜேகாம் என்ற ஒரு அமைப்பில் ஹெட் கோச்சாகவும் இருக்கிறீங்க, பிஸ்னஸ்மா ரிலேஷனாட்டு எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு முழு பயிற்சியாளராக உருவாகிறது அப்படின்னது அது என்னோட லைன்லே கிடையாது. ஆனால் அதை வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினதே வந்து ஜேசிஐ தான்.
அதுல வந்து அதுக்கப்புறம் என்னை வந்து என்னை வந்து தகுதிப்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு பயிற்சியாளராக என்னை ஒரு நண்பர்களுக்காக நண்பர்கள் வந்து பயிற்சிக்கு நான் தலைவராக இருக்கும்போது பயிற்சிக்கு நண்பர்களை அனுப்பும்போது தலைவர் வந்தா தான் நாங்கள் போவோம்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் வந்து பயிற்சியாளராக அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் என் கூட பண்ணதில் இப்போ யாருமே வந்து பயிற்சியாளராக இல்லை. ஆனால் நான் வந்து பயிற்சியாளராக நான் அந்த ஐடியாவே இல்லாமல் போன நான் தான் வந்து இன்னைக்கு பயிற்சியாளராக தொடர்ந்து ஒரு 13 வருஷமாக செயல்பட்டு இருக்கேன். இது ஒரு ஆச்சரியம்தான், ஜேசிஐ கொடுத்த ஆச்சரியம்தான். மற்றபடி நான் அந்த ட்ரைனிங்கிற ஃபீல்டை நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ இன்னைக்கு நான் என்னோட இந்த 13 வருஷம் நான் என்னோட கெரியர் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா பில்ட் பண்ணி அது இதை ஒரு இதாக கொண்டு வந்து கம்பெனியாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது ஜேசிஐ கொடுத்ததுதான். ஸோ அந்த ஜேசிஐக்கே நம்ம திருப்பி கொடுக்கறது அல்லது அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் ஜேகாம்னு ஒன்று வரும்போது அதை திருநெல்வேலியில் அதை நடத்தணும் அப்படின்னு வரும்போது மறுபடியும் அதை ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை செஞ்சோம். அப்படி செய்யும்போது அதில் கோச் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்து பண்ண சொன்னாங்க. அது ஓகே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நல்லா கொண்டு வரும்போது மறுபடி மண்டல அளவில் வந்து இன்னொரு வாய்ப்பாக ஹெட் கோச் அப்படிங்கிறதையும் கொடுத்தாங்க. ஸோ அந்த பொறுப்பையும் இன்னைக்கு எடுத்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து இந்த ஜேசிஸில் என்னோட பயணம். இது போகவும் வந்து நம்ம லீடர்ஷிப் லைனில் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ஜோன் டைரக்டர் ஜிஎன்டி அப்படிங்கிற 2-3 வாய்ப்புகளும் நமக்கு கொடுத்து என்னை செம்மப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த இயக்கம். ஸோ நீங்கள் இப்போ கொடுக்குற ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கான அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லா தொழில் நிறுவனங்களும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு தொழில் நிறுவனத்தோட எதிர்பார்க்கறதும் அந்த எம்ப்ளாயீஸ் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. அது வந்து எப்பவுமே வந்து அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் அண்ட் ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அப்போ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து பயிற்சி மட்டும்தான் வந்து அதை சிலிமப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இப்போ நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஏன்னா இப்போ வந்து இருக்க நிறைய இதெல்லாமே படித்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருமே படித்து வந்திருக்கிறதுனால அந்த பயிற்சியோட முக்கியத்துவம் புரியுது. அதனால இப்போ அவங்களுக்கு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக தான் அதை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தேவையான ட்ரைனிங்கை வந்து கொடுக்கறது. இது போக வந்து அந்த தொழில் நிறுவனம் நடத்துகிற நிறுவனர்களுமே தன்னிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுல அல்லது தன்னோட பிஸ்னஸ் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலலாம் வந்து நிறைய முனைப்பு காமிக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்களே செதுக்கி வைக்கிறதுல தயாராக இருக்காங்க. அதனால இப்போ வந்து ட்ரைனிங் ஃபீல்டு வந்து நல்ல பூமாகவும் இருக்குது, நிறைய தேவைப்பாடுகளும் இருக்குது. நீங்கள் கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்னெல்லாம் திங்க் பண்ணுறீங்க? எங்களோட ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறது வந்து இளைஞர்களுக்கு இடையில நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட பிளானாகவே இருக்குது. ஆக்சுவலாக நிறைய நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 90% மேலேயான நிறுவனங்கள் வந்து முதல் 3 வருஷத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மூடிடுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அப்போ அந்த இது எல்லாம் வெளிநாடுகளில் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அதுக்கான ஸ்கில் செட் இருக்கா, நமக்கு அதுக்கு உண்டான காம்பிட்டன்சி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணி அதெல்லாம் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வராங்க. இங்கே வந்து வந்து ஒரு முதல்ல போட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதில் ஏன் தடுமாறுறோம் அப்படிங்கிறது, ஏன் தோத்தோன்னே தெரியாமல் நிறைய பேர் நிறைய தோல்விகள் நடக்கிறது தான் இங்கே இதாக இருக்குது. ஸோ அந்த இது இல்லாமல் ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே தன்னை வந்து எப்படி குரூம் பண்ணிக்கணும், நமக்கு வந்து சிலருக்கு வந்து நெகோசியேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கேட்ட காசை கொடுத்து வாங்கியே பழக்கப்பட்ட இதில் வந்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த நெகோசியேஷன் ஸ்கில் இருக்காது. சிலருக்கு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கம்மியாக இருக்கும், சிலருக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்கில் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் வந்து
கம்மியா இருக்கிறது ஒன்றும் குறைபாடு எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அதை வந்து வளர்த்துக்க முடியும். அந்த இடத்த வந்து அதை முதல்ல நம்ம நம்மளை அசஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை சரி பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்குங்கிறதான் ஒரு தொழில் ஆரம்பிக்க முன்னாடியே நம்மளை முழுசா தகுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுல தான் நம்ம விருப்பப்படுறோம். ஸோ இதை இதை இந்த ஆண்டர்பனர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பனராக கிரியேட் ஆகணும், ஒரு குரோயிங் மைண்ட் செட்ல எப்போ இருக்கணுங்கிறது தான் நம்ம இது. குறைஞ்சபட்சம் நம்ம நிறுவனம் வந்து ஒரு 1000 புது தொழில் முனைவரை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நிறுவனத்தோட குறிக்கோளாக வச்சுருக்கோம். பிஸ்னஸ் கனெக்ட் நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் என்னுடன் இருந்து ஒரு ட்ரைனிங் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்ற ஒரு விரிவான விளக்கத்தை தந்த திரு அருண்குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சதான் நிறுவனத்திலிருந்து பிஸ்னஸ் கனெக்ட்ங்கிற நிகழ்ச்சியில் என்னை வந்து என்னையும் என்னோட கம்பெனி பற்றியும் எங்களோட செயல்பாடுகளை பற்றியும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சஜீவ் அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். We'll be right back.